மூன்றடி மண் கேட்டான் வாமனின் உலகிலே, மூன்றென வைத்தது மன்னவன் தலையிலே அப்படின்னு ஒரு பாடல் தெரியும், வரும் இல்லையா? இந்த மூன்றடி மண் கேட்ட வாமன் அவதாரம் தசாவதாரத்தில் ஒன்று. இந்த தசாவதாரத்தில் வாமன் அவதாரம் சிறப்பானது. இந்த உலகத்தில் மூன்றடி மண் கேட்டு விண்ணையும் மண்ணையும் அளந்த உலகளந்த பெருமாளாக காட்சியளிப்பது திருக்கோவிலூர் என்ற ஊரில் திருவிக்கிரமன் சுவாமி என்ற பெயரிலும் உலகளந்த பெருமாள் என்ற பெயரிலும் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் என்ற ஊரில் உள்ள பிரம்மாண்டமான கோவிலில் பெருமாள் காட்சியளிக்கிறார். தசாவதாரத்தில் முக்கியமான அவதாரமான இந்த வாமன அவதாரத்தை பிரதிபலிக்கும் காட்சிகள் இந்த கோயிலில் உள்ளது. இந்த பெருமாள் பிரம்மாண்டமான உயரத்தில் ஒரு காலை தூக்கியபடியும் ஒரு காலை பாதத்தில் வைத்தபடியும் காட்சியளிக்கிறார். இந்த காட்சியும் உலகளந்த காட்சியையும் நம்ம கண்ணால் கடிக்கலாம். அதுக்கு திருக்கோயிலூர் என்ற ஊருக்கு செல்ல வேண்டும். திருக்கோயிலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பழமையான ஊராகும், ஆனால் மிகப்பெரிய ஊராக உள்ளது. இதில் மூன்றடி ஏழு நிலை கோபுரம், அது பின்னாடி இன்னொரு கோபுரம், அதற்குள்ள கோயில், கோயிலை சுற்றிலும் ஊர், ஊருக்குள்ளே கோயிலா கோயிலுக்குள்ளே ஊரா அப்படின்னு தெரியாது. அது நிறைய பிரகாரங்கள் இருக்குது. பெருந்தேவி தாயாருக்கு தனியாக ஒரு சன்னதி, அது போக பல கோயிலும் உள்ள கோயிலே இருக்குது. இந்த பிரம்மாண்டமான பழங்காலத்து கோயிலில் இது திவ்ய தேசங்களில் முக்கியமான ஒரு திவ்ய தேசமாகும். ஸோ திருமாலின் 108 திவ்ய தேசங்களில் முக்கியமான இந்த திருக்கோயிலையும் கிராம இதையும் கோயிலையும் நம்ம கண்டிப்பாக கடிக்கணும், பகவான் அருளை பெறணும், தரிசனம் பார்க்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருக்கோயிலூரில் அருகிலேயே முகை என்ற மாதிரி அடையாளம் போட்டிருக்காங்க. அங்கே பெரிய சிவலிங் கோயில் இருக்குது. இந்த சிவ கோயில் வந்து வீரட்டேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீரட்டேஸ்வரர் கோயிலும் மிக பிரம்மாண்டமான கோயில். அங்கே சிவனுக்கு தனி சன்னதி, மேலும் அம்பாள் சன்னதி எல்லாம் உள்ளது. இந்த திருக்கோயிலூர் சொல்கிறவங்க சிவனை பார்க்குறோன்னா அங்கேருந்து அருகிலேயே இந்த வீரட்டேஸ்வரர் கோயிலையும் தரிசனம் பண்ணி பயன்பெறலாம். நன்றி.